ஃபைனல் ஒரு மேட்ச் வாங்கிருக்கேன் சார். இந்த நிலையில் மெதுவாக இது ஒரு நான் கிளாஸ் போடுறேன் இங்கே இப்படி தான் வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு ஒன் டேப் போயிட்டோமா அதில் வந்து பார்த்தா செகண்ட் வந்து இவனுக்கு ஒரு ஒன் டேப் அடிப்பீங்கன்னா சார் மொத்தம் 3 கிலோ வச்சுட்டு வந்து இவனுக்கு ஒரு ஒன் டேப் தான் பாருங்க. இப்போ இவனுக்கு ஒரு ஒன் டேப்பு. அப்புறமா அந்த சைடு ஒருத்தர் இருப்பான் ரைட் ஹேண்ட் சைடு, அவனுக்கும் ஒரு ஒன் டேப் வந்துடும். அவனும் மொத்தம் ட்ரிபிள் கில்லு பெரிய பையன். அவன் என்ன அடிச்சிருவாங்க நான் அடிச்சு நான் போனேன் நான் அடிச்சிருவேன். அப்புறமா ஒன் டேப் அது ஓசிக்கலாம் டேப் ஆகிட்டான். அதுதான் செகண்ட் மேட்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஎன் பேட்டா, யூஎன் பேன ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ நீங்களே பாருங்க எது சொல்லி எனக்கு கொஞ்சம் தான் டேமேஜ் போவோம். அப்புறமா நான் அடிப்பேன், அப்ளோர் போட்டுருவேன், மெடிக்கல் போன உட்காந்துருவேன். அப்புறமா பர்மன் கவர் அங்கே இருக்க ஒரு பாருங்க ஒரு ஓட்டம் அப்படின்னு சொன்னா நம்ப போறீங்க. இங்கேருந்து இதோ அங்கே போகிறதுக்கு ஓடுவோம் பாருங்க ஓட்டம் தான் சொன்னா நம்ப போறீங்களா? இந்த பையன் வந்து ரிவைவ் பண்ணிட்டு ஓசியில் இருக்க மாட்டேன் போடுறேன் பார்க்கலாம். அதனால நாங்கள் தோற்றுருவோம். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா எங்கள் பையன் என்கிட்ட லூட்டு கொடுக்கனாலே செத்துடுறான் நாய். அப்படியே வாங்க செகண்ட் மேட்ச் போகலாம். இந்த மேட்ச் தோற்றாச்சு. செகண்ட் மேட்ச் வந்து எம்பி பெற்றுருவேன், காசு இல்லை. இந்த மாதிரி அட்னிக்கு லைக்கு கூட தெரிலங்க, நீங்களே பாருங்க. ஆ கீழே ஒருத்தனை அடிச்சிருவாங்க, கீழே ஒருத்தன்தான் நான் ஒருத்தனை அடிப்பேனா தெரில வாங்க. நான் நாக் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒருத்தனை அடிப்போம் நான் கூட தெரில சரியா பார்க்க கூட தான் பார்க்கலாம். தம்பி இந்த வாட்டியும் அப்படி பெற்றா போல ஃபேவரட் தானே. செகண்ட் வந்து இன்னொருத்தங்க இருப்பான்னு தெரிலங்க, அவனை அடிக்கலாம் போகும்போது அவனே அடிச்சிடுவான். நானா பண்ணிட்டான் கீழே ஒருத்தர் இருப்பான் பச்சை கலர் சொக்கா, அவன் அடிச்சிருவானுங்க இவனுங்களே. அவன் தான் இங்கே செகண்ட் வந்து அவன் தான் இன்னும் இங்கே ஒரே கிண்டு தான் போல ஏ அவன் தாங்க. இப்போ வந்து தெரியல பார்க்கலாம் பார்க்கலாம். இல்லைங்க இல்லைங்க அவனே அடிச்சிருவானுங்க நினைக்கிறேங்க. அவனுங்களே தான் அடிச்சிருவானுங்க. நம்மளுக்கு எங்கே கிண்டு தரானுங்க அவனுங்களே அடிச்சு அவனுங்களே ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். இல்லைங்க நான் அடிக்கிறேன் அவன் தான் முடிவு வச்சு ஹெட்ஷாட் அவன் தான். செகண்ட் மேட்ச் விட்டுருந்தாங்க, இன்னொரு மேட்ச் விடுவாங்க. அடுத்து இந்த வாட்டி வந்து அதே கண்ண வச்சுருவாங்க. ரெஸ்ட் ஒன்று தான் வாங்கிடுவேன், யூவா கொஞ்சம் வாங்கிடுவேன். இந்த மேட்ச் வந்து நான் செத்துருவேனான்னு தான் நினைக்கிறேன். அப்புறமா பார்க்கலாம். ஒருத்தன் வந்து அடிச்சிருவேன். ஆ இந்த மாதிரி நான் குவாட்ராக்கில்லு குவாட்ராக்கில்லை. ஆமாம் இந்த மாதிரி குவாட்ராக்கில்லு நான் அடிச்சிடுவேன். இவனே அடிச்சிருவேன் நான். எம்ட்டு வந்து கூட அடிச்சு தரல குவாட்ராக்கில் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக. எமௌண்ட்லாம் போனான்னு பார்க்கறான் பாவம். இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் ஒன்று வரும். இப்போ எங்கள் ஒரு பையன் வருவான். ஆ அவனை பார்க்கவே இல்லைங்க ஹெட்ஷாட் ஒன்று அவன் தான் வந்து போச்சு. அவர் சொல்லி கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஒருத்தருப்பா அவன் என்னாச்சு அவன் குவாட்ரா கில்லு. நான் சத்தியம் செத்துட்டு வந்தாங்க நினைச்சேன். அப்புறமா குவாட்ரா கில்லு அவள் தான் இந்த மாதிரி ஜெயிச்சாச்சு. அப்புறமா இந்த மாதிரி அப்புறமா அவள் தான் முடிச்சு. செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து எம்ஐடி போய் எடுத்துருவேன். மனசில் பாண்டிக்கு நினைப்பா நீங்கள் கேட்குறீங்க என் காதில் அவ்வளோ பரவாயில்ல. நான் எடுத்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் தரல. அதுமாதிரி நானே நினச்சி விளாடு. இவனுக்கு வந்து ஒரு 123 அடிச்சிருவாங்க. அப்புறமா கொஞ்சம் டேமேஜ் சுத்தின கொடுத்துருவான். இப்படி செத்துட்டு இருக்கணும் சாவில. இன்னும் ஒரு இவ்வளோ டச்சில் செத்துருவான். நல்லா வச்சானா ஏதோ சண்டை நடக்கும் நான் பார்க்க கூட இல்லை. அதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா அப்படின்னு இருந்தேன். அப்புறமா போயிட்டு இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் நாங்கள் பாருங்க. இப்போ அங்கேருந்து ஓடி வருவான் பைட்டே வரேன். அங்கே க்ளூ வாலி போட்டமான ஒரு போடுவாங்க பார்த்தீங்களா. நல்லா செத்துருவாங்க.
This is all done, guys. Bye, guys. Love you guys. Subscribe, bye, guys.